ये मेले उंगलक नंबी के लिया मनोहर, निंगे वेले के पौने विषय ती सोले ले, इप्पो वेले बिट्टे वंदे टेन मट्टे सोल रिंगे। माधवी, ये ला कष्टतियो नीदन तांगी टरके, पनमाय ओड़ो कुड़तरके, ये इप्पो कोड़े यं तंगची वार्के कापातर तके, उं वीरा पने वच्चे पोराडने, उन्न तोड़न्द कष्ट पड़तन मा, रेंडा उदे, ना वेले के पौने संबादी करदे, हाईरमो रेंडायरमो, ये दो वीटे सलो को दो, अवनदा மத்தபடி எல்லாத்தையும் நீதானே பாத்துக்கற. ஒரு ஆம்பளையா நான் இது கூட செய்யலனா எப்படி? மனோகர், நீங்க புரியாம பேசுறீங்க. நீங்க இந்த மாதிரி வேலைக்கு போய் 1000 2000 சம்பாதிக்கிறேன் சொல்றீங்களே, உங்களோட இத்தனை வருஷ கனவுகள் வீணா போயிட கூடாது. அதுக்கு தான் நான் பயப்படுறேன். அதுக்காக நீ பணத்துக்காக கஷ்டப்படுறதும் இல்லாம உன் அப்பாவையும் பகைச்சிட்டு வேண்டாம் வேண்டாம் மதவி, எந்த விதத்திலயும் நான் உனக்கு உதவியா இல்ல. ஒன்னு செய்யலாம், நாம ரெண்டு பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆளுக்கு ஒரு நல்ல வேலையா பார்த்து உன் தங்கச்சி என் தங்கச்சிங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணலாம். நான் ஐஏஎஸ்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக உன்னை தோக்கடிக்க விரும்பல. மனோகர், ஐஏஎஸ் ஆகணுங்கிறது உங்க லட்சியம். எனக்கு தானே லட்சியம், நீ ஏன் கஷ்டப்படணும்? என்ன சொல்றீங்க மனோகர், ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க? ஐயோ சாரி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வேணா மனோ, மனோகர், நான் நம்ம காதல் இதெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும் முடியிற விஷயம் இல்ல. நான் உங்களை மட்டும் நேசிக்கல. அப்படி இருந்திருந்தா இன்னேரம் நான் உங்களை எப்போ கல்யாணம் பண்ணிருப்பேன்? உங்க அம்மா உங்க தங்கச்சிங்க இப்படி எல்லாரையும் சேர்த்து தான் நான் நேசிக்கிறேன். நமக்கு ரெண்டு குடும்பங்கள் இருக்கு. நான் அது ரெண்டையும் வேற வேறயா நினைக்கல, ஒரே குடும்பமா தான் நினைக்கிறேன். நமக்கு இருக்குறது ஒரே குடும்பம். அதுக்கு நான் சம்பாதிக்கிறேன், நீங்க உங்க லட்சியத்துக்காக போராடுங்க. நிச்சயமா ஒரு நாள் அதுல ஜெயிப்பீங்க. அது வரைக்கும் இந்த கஷ்டத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க. நான் உங்களை உண்மையா நேசிக்கிறேன்னா உங்க விருப்பம், நீங்க விரும்புறவங்க, உங்களோட சொந்தம் எல்லாரையும் நான் நேசிக்கணும்னு அர்த்தம். இதுல தான் நம்ம காதல் பக்குவப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ரெண்டு பேரோட சந்தோஷத்துக்காகவா இவ்வளவு கஷ்டப்படுறோம்? எல்லாரும் ஒண்ணா ஒரே வீட்ல சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக தானே? சாரி மாதவி. சாரி கேக்குறதுக்காக உங்ககிட்ட சொல்லல, புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றேன். மனோ, உங்க லட்சியத்துல நீங்க ஜெயிச்சீங்கன்னா நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். உங்க லட்சியத்துக்காக தான் நான் இப்ப போராடுறேன், அவ்வளவுதான். இங்க பார்ட் டைம் ஜாப் போறேன், அவங்க இத சொன்னாங்க இவங்க அத சொன்னாங்கன்னு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. அது உங்க லட்சியத்துக்கு தடையா தான் இருக்கும். நீங்க ஐஏஎஸ் முடிக்கிற வரைக்கும் உங்க கவனம் எது மேலயும் திரும்ப கூடாது. எது மேலயும்? எது மேலயும்னா எல்லாத்துலயும் தான். உன் மேல கூடவா? மாதவி, ஐ லவ் யூ. யாருக்காக இதெல்லாம் செய்யறேன்னு தெரியாது, ஆனா நான் செய்யற எல்லாமே உனக்காக தான் மாதவி, உனக்காக மட்டும்தான். மனோ, நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க ஐ லவ் யூ சொன்னப்ப கூட எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நமக்குள்ள இருக்கிறது உயரிய பிரேமம். அத ஐ லவ் யூன்னு சொல்ற வழக்கமான ரெண்டு மூணு ஆங்கில வார்த்தையில அடக்கிட முடியாது. நம்மளோட உயரிய பிரேமம், அது ரொம்ப பெரிய உயரத்துல இருக்கு. அது ஒரு சிகரம், பக்கத்துல வேற எந்த சிகரமும் இருக்க முடியாது. அந்த உயரத்துல நம்ம மனசு, நாம மட்டும்தான் இருப்போம். அதுல வன்மோ கோவம் இந்த மாதிரி எந்த குணங்களும் கிடையாது. முழுக்க முழுக்க பிரேமத்தால நிரப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய குடுவை அது. அந்த குடுவைய எந்த காலத்திலயும் நம்ம உடைச்சிட கூடாது, அத பொக்கிஷமா பாதுகாக்கணும். மாதவி, நீ ரொம்ப அழகா பேசுற. உள்ள அவ்வளவு பிரேமம் இருந்தா வார்த்தைகள் அழகாதானே வரும்? ஆமா, நீ ஏதோ புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொன்னியே, என்ன வேலை?
ஆமா அது வந்து சோப் கம்பெனில சேல்ஸ் கேர்லா வீடு வீடா போய் விக்கணும் சேல்ஸ் கேர்லா ஆமா சோப் கம்பெனிலயா ஆமா அதுல என்ன பிரச்சனை இல்ல சேல்ஸ் கேர்னா வீடு வீடா போய் ரொம்ப அலைய வேண்டியதா இருக்குமே ஆமா அதுல என்ன இருக்கு மனோ முதல்ல ஏசில நின்னு பாட்டு பாடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ வெயில நடந்து சோப்பு வித்து சம்பாதிக்க போறேன் நான் மனப்பூர்வமா தான் இந்த வேலையை ஏத்துக்கிட்டேன் இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல வேலை பாக்குற இடமும் ரொம்ப மரியாதையான இடம் மனுஷிய மனுஷியா பாக்குறாங்க நான் படுக்கையும் வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டு இருப்பேன் அவ்வளவுதானே ஹலோ 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 நீங்க படுக்கைய எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க எனக்கு இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான் உதவியா ஆமா ஒண்ணும் பெருசா இல்ல ஒரே ஒரு சோப் வாங்கணும் எங்களோட ப்ராடக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் சேலே உங்ககிட்ட தான் ஓகே ஒரு நிமிஷம் இருங்க இந்தாங்க சார் வாங்கிக்கோங்க சார் ரொம்ப நல்ல சோப் சார் தரமா இருக்கும் நல்லா அழுக்கு போகும் ப்ளீஸ் சார் வாங்கிக்கீங்களேன் சார் உங்க பல்லு கூட நல்ல வெள்ளையா பளிச்சுன்னு ஆயிடும் இது வச்சு பல்லும் தேய்க்கலாம் தேவைப்பட்டா உடம்பும் தேய்ச்சிக்கலாம் ப்ளீஸ் சார் வாங்கிக்கீங்களே ப்ளீஸ் 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 சரி எவ்வளவு இது வெளியில வாங்குனா 12 ரூபாய் என்கிட்ட வாங்குனா 10 ரூபாய் தான் இந்தா சார் என்கிட்ட சில்லறை இல்லையே பரவாயில்ல வெச்சுக்கங்க இது உங்களோட ஃபர்ஸ்ட் சேல்ல அதனால தான் ஓகே ஆல் தி பெஸ்ட் थैंक यू சரி நான் கிளம்பறேன் ஏய் எங்க கிளம்பற? போனாக்கா இன்னைக்கா காத்துட்டு இருப்பாங்க. நான் அவங்களை போய் பார்க்கணும். கிளம்பறேன். சரி பத்ரோ. அம்மா நீங்க? நான் இங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கேன். பாத்து பார்க்லயே உட்கார்ந்து பகல் கனவு காணாதீங்க. வீட்ல போய் படிக்கிற வேலைய பாருங்க. சரியா? வரேன். சரி. சோப்பு நல்லா யூஸ் பண்ணுங்க சார். ஓகே பை. பை. அக்கா உங்களை தான் பார்க்க வந்துகிட்டு இருக்கேன் எங்க இருக்கீங்க எங்க இருந்த உனக்கு என்ன எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா என்னக்கா ரொம்ப சூடா இருக்கீங்க என்ன விஷயம் செய்வியா மாட்டியா போனா அக்காவுக்காக மாதவி எதையும் செய்வா சரி நீ என்ன வேலை பார்க்கறத சொன்ன நான் சோப்பு கம்பெனில சேல்ஸ் கேர்லா வேலை பார்க்கறேன் ஓ அங்க எனக்கு ஒரு வேலை போட்டு கொடு என்னக்கா சொல்றீங்க ஆமா மாதவி இங்க எத்தனை பேர் இருந்தோ நீ இல்லாம தனியா இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மதுவி அக்கா என்னடா எனக்காக எதுக்குக்கா வேண்டாம் நீங்க ஒரு ஆளு எதுக்குக்கா கஷ்டப்படணும் ஓ நீ ஒருத்தியா நின்னு ரெண்டு குடும்பத்தையே கஷ்டப்பட்டு காப்பாத்துவ நான் ஒருத்தியா எனக்காக கஷ்டப்படக்கூடாதா அதுக்கில்லக்கா பேசாத வாய் மூட மாதவி எங்க வேலை பாக்குறோங்கிறது முக்கியம் இல்ல கூட யார் இருக்காங்கிறது தான் முக்கியம் உன்னால முடியுமா முடியாதா அத சொல்லு இல்ல நீ வேலை பாக்குற கம்பெனியோட அட்ரஸ் சொல்லு அங்க நானே போய் சேர்ந்துக்கிறேன் சரி நானே சேர்த்து விடுறேன் அது நீ உடனே கிளம்பி வா நான் உன்னை பார்க்கணும் சரிக்கா நான் வீட்டுக்கு போய் குளிச்சி ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன் சரி சீக்கிரம் வந்துரு அக்கா ஒரு நிமிஷம் என்ன மாதவி லூசு எது குடுக்கறதா இருந்தாலும் நேரா வந்து கொடு சரிக்கா நேர்ல வரேன்
இடமே எப்படியோ இருக்கே. இடத்தை விடுங்க, வேலை தானே முக்கியம். வாங்க. ஐயாவை பார்க்கணும். போங்க போங்க. இவனே இப்படி பேசிட்டு போறான். அப்ப ஐயா, ஐயா தங்கமான கேரக்டர், உங்களுக்கு இடத்தை பார்க்க தான் அப்படி இருக்கும். நீங்க வாங்க, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். சரி வாங்க. நெலுங்கம்மா. ஏமா, உங்களுக்கு ஐயா சோப்பு ஃபேக்டரியில வேலை போட்டு கொடுத்தாரு, இங்க எதுக்கு வந்தீங்க? அம்மா, இவங்க யாரு? கண்டவங்க எல்லாம் அங்க கூட்டு வரக்கூடாதுமா? உன் இஷ்டத்துக்கு அங்க வரக்கூடாது, தெரியுதா? இவங்களும் வேலை கேட்டுதான் சார் வந்திருக்காங்க. அதுக்காக உடனே கூட்டு வந்துருவீங்களா? இல்ல சார், இவங்க அக்கா. யாரா இருந்தா என்னமா? கிளம்புங்க சார், பிளீஸ் கிளம்புங்கம்மா. ஐயா, அங்க என்னடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இல்லங்கய்யா, திடீர்னு வந்து உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க, அதான் முடியாது போங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால வரட்டனே ஆகும். ஓ சரிங்க. என்னம்மா, என்ன விஷயம்? ஐயா, இவங்க போனா எனக்கு அக்கா மாதிரி. இல்ல, அக்காவேதா. இவங்களும் என் கூட பாட்டு பாடினவங்கதான். என் கூட வேலை பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதான் உங்ககிட்ட. பாடுற பிள்ளைகள்லாம் இங்க வந்துட்டீங்கன்னா அங்க பாடுறது யாருமா? ஏன் அந்த வேலை பிடிக்கலையா? அதுக்கு இல்ல சார், மாதவி கூட இருக்கணும் தான். நட்பாக்கும் ஏசியிலே சோசா உட்காந்து வேலை பார்க்கற விட்டு வெயில் அலையணுங்கிற. சரி, உழைச்சா சந்தோஷம்தான். சேர்ந்துக்கோமா. ரொம்ப நன்றி சார். நன்றி இல்ல, அதுக்குமா. நான் கூட பயந்தேன். எதுக்குமா பயம்? இல்ல, உள்ள நுழைஞ்சது உங்க ஆளு. அக்கா இரு மாதவி, சார் ரொம்ப அன்பா மதிச்சு பேசுறாருல, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு ரொம்ப கோவமா பேசினாரு. அவன் சின்ன பயமா? அவன் வேலை கட்டு போயிடும் நினைச்சிருப்பான். அத ஒண்ணு மனசுல வச்சுக்கிடாத. நீ வேலையில நீ சேர்ந்துக்கோமா. மாதவி, ஐயா, நீ எல்லாம் என்ன விவரம்னு சொல்லி கொடு. எப்படி சேல்ஸ் பண்ணணும், என்ன கமிஷன், எவ்வளவு சம்பளம், இதெல்லாம் நீ பாத்துக்கோ. சரிங்கய்யா, சொல்லித்தரேன். ரொம்ப நன்றி சார். வரோம் ஐயா. போயிட்டோம். நல்ல பொண்ணு. ஐயா, நான் சொல்லுதம்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நல்லவங்க சவகாசம் நமக்கு எதுக்குங்கய்யா? நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாமே. இதுகளை உள்ள விட்டா நியாயம் பேசுதுக பாருங்க. வந்த உடனே நம்ம ஆளுகளை பத்தி நம்மள்டே தப்பா பேசுதுக. என்னடா தெய்ர தொழில எவ்வளவுதாண்டா பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறது? கொஞ்சம் புண்ணியமும் பண்ணணும்ல. இங்கதான் அடி தேடி நாம வச்சதா சட்ட திட்டம்னு அப்படின்னு போயிட்டே இருக்கு. எத்தனை நாளைக்குடா இப்படி நடக்கும்? ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சு மேல போகணும்ல. அங்க ஒருத்தர் இருக்கான்ல தாதா, பெரிய தாதா, அவனுக்கு முன்னாடி கைய கட்டி நின்று பதில் சொல்லணும்ல. அவன் கேப்பான்ல, என்னடா புண்ணிய மண்ணியன்னு கேப்பானா இல்லையா? அப்ப நான் சொல்லணும், இந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? டே, நீ ஆளு வளரல, உனக்கு மூளையும் வளரல. சைல தான் என்னத்தையோ வளர்த்துருக்கேன். இவ வேற. என்ன சொல்லு எம்எல்ஏ, ஏதாவது காரியம்னா ஃபோன் பண்ணுவ. யோ, எங்க ஐயாக்கு யோசனை சொல்லுவியா? ரொம்ப நாள் எங்க வேலை செஞ்சா எங்க ஐயாக்கு யோசனை சொல்லுவியா? சொல்ற வேலையை மட்டும் பாரு. இல்ல தம்பி, நாம பண்ற வேலைகளுக்கு பொம்பளை பிள்ளைங்களாம். யோ, இப்ப என்ன அவங்கள பிசினஸ்ல எங்க ஐயா பார்ட்னரா சேர்த்திருக்காரு. சோப்பு கம்பெனில வேலை போட்டு கொடுத்துருக்காரு, அவ்வளவுதானே. ஐயாவோட பிள்ளைங்க நாங்களே இதுவரைக்கும் அவருக்கு யோசனை சொன்னது இல்ல. நீ யோசனை சொல்றியா? எங்க ஐயாக்கு எவனும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா? ஓயே, உன் வேலைய பாரு, போல. என்னது இது? எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கு, நம்ம வீட்டுல மட்டும் இல்ல. கலை, கலை, என்னது நம்ம வீட்டுல மட்டும் பவர் இல்ல, பக்கத்து வீட்டுல இருக்கு. கலை.
போய் நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லு கலை. அப்பா நம்ம கரண்ட் பில் கட்டலல, அதான் ஃபியூஸ் கேர புடிங்கிட்டு போயிட்டாங்க. என்னது கரண்ட் பில் கட்டலையா? கலை ஏன் கட்டல? இனி வீட்டு பொறுப்புகள்ல உங்களுக்கும் சரிபாதி பங்கு இருக்குன்னு சொன்னேன்ல, அதுல இதுவும் ஒண்ணு. அதுக்காக அதை இப்பவே அமல்படுத்தணுமா? முடிவுன்னு ஒண்ணு எடுத்தா அத உடனே அமல்படுத்துறது தான சரி? முட்டாள் தரமா இருக்கு. நான் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நானும் என் எதிர்கால வேலை விஷயமா வெளியே போயிட்டு தான் வரேன். சரி, சாயங்காலம் வந்துட்டு போயில. வந்ததுக்கு அப்புறம் இபி ஆபீஸ் போய் பில் கட்டிருக்கலாம். அதுவும் உன்னால முடியலன்னா எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தா நான் போய் கட்டிருப்பேனே. நான் உங்க மொபைல் இப்ப யூஸ் பண்றது இல்ல, அந்த நம்பரையும் யூஸ் பண்றது இல்ல. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு ப்ரீபெய்ட் கார்டும் பழைய மொபைலும் வாங்கியிருக்கேன். அதுக்காக உங்க கடமைகளை தட்டி கழிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அடுத்த வாரம் ஏ முறை வரும், அப்ப நான் உங்ககிட்ட இத கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ஏன் வேலைகளை நான் ஒழுங்கா பாப்பேன். இத்தனை நாளா நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது லைட் எரியும், ஃபேன் ஓடும், ஏசி ஒர்க் பண்ணும், கீசர் ஒர்க் பண்ணும், அப்புறம் டிவி டிவிடி எல்லாம் நல்லா பார்த்துட்டு ஏசியில ஹாயா தூங்குவீங்க. இன்னைக்கு ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னதும் நல்லா புரியுதுல்ல? உள்ள போய் பாருங்க, இன்னும் நிறைய இருக்கு, சமாளிங்க. சார், நம்பர் 6 வள்ளுவர் தெருவுல இருந்து ராமகிருஷ்ணன் பேசுறேன் சார். என்ன சார், எங்க வீட்ல இருந்து ஃபீஸ் புடிங்கிட்டு போயிட்டீங்க? ஆமா சார், நீங்க கரண்ட் பில் கட்டல, அதனால ஃபீஸ் புடிங்கிட்டு வந்துட்டோம். அதுக்காக உடனே ஃபீஸ் புடிங்கிடுவீங்களா? நாட்டுல எத்தனை பேர் கோடி கோடியா கட்டாம இருக்காங்க சார். எதுக்கு சார் அநாவசியமா பேசிட்டீங்க? நாளை காலையில வந்து பில் கட்டுங்க, நாங்க வந்து ஃபீஸ் போட்டுடுறோம். இப்போ நாங்க எப்படி சார் தூங்குறது? உடனே கிளம்பி வந்து எங்க வீட்டுக்கு ஃபீஸ் கொடுங்க. வேணா நாங்க பில்லுக்கு மேல எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குறோம் சார். நீங்க எக்ஸ்ட்ரா எதுவும் தர வேணாம் சார். இப்போ அங்க வந்து ஃபீஸ் போறதுக்கு யாரும் இல்ல. நாளை காலையில வந்து நீங்க பணத்தை கட்டுங்க, நாங்க வந்து ஃபியூஸ் போட்டுடுறோம். சும்மா எங்களை இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணாதீங்க சார். ஹலோ ஹலோ, திமிரு பிடிச்சவனுங்க, திமிரு பிடிச்சவனுங்க. சரி, அழாத வா.